இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே சில பேர் குடும்பங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மனக்கவலைகள் இருக்கும் மன பயம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ இதனால் இப்படி ஆயிடுச்சா அதனால் அப்படி ஆயிடுச்சா நம்ம எதிரினால் அப்படி பிரச்சனையாயிருச்சா இல்லை நமக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் அப்போ நம்ம வெளியே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கால சூழ்நிலையினால் அந்த தப்பு செஞ்சுருப்போம் அந்த தப்புல இருந்து வெளியே வரும் பொழுது ஐயோ அவங்க சாபம் கொடுத்துருப்பாங்களோ இவங்க இது இப்படி பண்ணிருப்பாங்களோ அன்னைக்கு நம்ம தெரியாம திட்டோமே இதனால அப்படியா இருக்குமோ அப்படியாக இருப்போம் இந்த மனக்கவலைகளே அவங்களுக்கு வந்து ஒரு சில பெரிய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால சில பயங்கள் ஏற்படும் இதனால நம்ம ஆட்களுக்கு என்ன பயம் வந்துடும் ஒருவேளை இந்த வீடுனால பிரச்சனை இருக்குமோ அதனால பிரச்சனை இருக்குமோ குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும் என்றைக்கு ஒருத்தருக்கு வந்து மைண்ட்ல குழப்பம் வருதோ இதை தான் சில பேர் பிளான் பண்ணி பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த பயத்தை ஊட்டிடுவாங்க அந்த பயத்தை ஊட்டும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயமுறுத்திடுவாங்க இப்படி நடக்குதா இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படின்னா அது எல்லாேருக்கும் நடக்கும் லைஃப்பில் அதை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் போடுறதா கஷ்டப்படலுங்கிறது எல்லாேருக்கும் உள் இதில் இதில் ஜோசியர்லாம் மட்டும் தப்பிச்சிட முடியாதுங்க எல்லாேருக்கும் கஷ்டம் வரும் அப்போ என்ன சொல்கிறது ஏதோ வேறு ஒரு கன்சல்ட் வீடு சம்மந்தமாக இருக்கவங்க என்ன சொல்கிறது இந்த இடத்துல இப்படி இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது அதை இடிச்சுருங்க அப்படிங்கிற நம்மளால் பயந்துருவான் பயந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மனக்கவலைகள் இதனால் ஒரு மனக்கவலைகள் இல்லை ஒரு தொழில் ரீதியான மனக்கவலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே சூழ்ந்துகிட்டே இருக்கா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா உக்காரணும்னு தோணும் ஆஃபீஸ் அது ஒர்க்கிங் ப்ளேஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்களாகட்டும் பண்ணும்பொழுது இன்றைக்கி பெரிய பிளான் இன்றைக்கி செம்மையாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா உட்காந்தே தூங்கிடுவாங்க இல்லைன்னா அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது ஸோ இந்த மாதிரி தடைகள் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஒரு எட்டு வார தாந்திரிக பிரயோகம் பண்ணணும் இந்த மாதிரி முதல்ல இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முதல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் காட்டுங்க அதில் உள்ள ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குறைகளை முதல்ல வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுட்டு வழிபாடுகள் மூலமாக நீங்கள் ஏன்னா உங்கள் வழி வேதனை எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு தான் புரியும் அந்த வழிபாடுகளையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யானை போய் பாருங்கள் என்னடா யானையை போய் பார்க்க சொல்கிறோமேனு நினைக்காதீங்க அந்த யானையை போய் பார்த்துட்டு அந்த அது கோயிலில் கூட அந்த யானை இருக்கலாம் அந்த யானையை போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது போகும்போது அந்த யானைக்கு என்ன பிடிக்குமோ அதை அந்த பாகண்ட்ட கேட்டு அந்த யானைக்கு கொண்டு போய் கொடுங்க சில யானை பெப்சிகோலா கூட குடிக்கும் அந்த யானைக்கு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு போங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா அதை உங்கள் மூஞ்சியில் அடிக்க சொல்லுங்கள் அது பேர் கஜதி செயின்னு பேர் இதை போய் பாகன்கிட்ட சொன்னிங்கன்னா அதை வச்சு அவர் போட்டுருவார் கஜதி செய அழிக்கப்படும் மா இதுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு போட்டுருவார் இது சிம்பிளான இது இதெல்லாம் சொல்லாதீங்க அவங்கள்ட்ட சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு கேன் கொடுத்தீங்கன்னா அது குடித்தோன்னா அது மூஞ்சில் அடிக்க சொல்லுங்கள் இது வந்து தாந்திரிக சாஸ்திரத்தில் கஜ் கஜதி செயின்னு பேர் அதை எடுத்து மூஞ்சில் அடிக்கும் அடித்ததுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட கேளுங்கள் அவருக்கு ஏதோ பாகன் பார்க்குறதுக்கு அவர் அவங்களா வசதிக்கு ஐநூறுவாயோ நூறுரூவாயோ என்ன முடியுமோ அவங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு சாணியை வாங்கிக்கோங்க என்னடா சாணியை போய் எடுக்க சொல்கிறோம் நினைக்கக்கூடாது இந்த யானை சாணியை வாங்கிட்டு அந்த சாணியை வீட்டுக்கு கொண்டு வாங்க அதை சின்ன 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 பீஸாக வந்து உங்கள் கையால் எடுத்து கொண்டு வந்து தட்டணும் இதை சின்ன சின்ன சைஸில் தட்டி வச்சுக்கணும் இதை நீங்கள் என்ன செய்யணும் எப்போ செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி தேய்பராஷ்டமி வளர்ப்பராஷ்டமி இந்த மாதிரி காலங்கள் பஞ்சமி இந்த திதியில் போய் பக்கத்தில் இருக்க யானைக்கு போய் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணும்பொழுது இல்லை நான் என்ஆர்ஐயாக இருக்கேன் நான் என்ன பண்ணுவேங்க பக்கத்தில் உள்ள ஏதாவது யானைகள் இருந்தால் அங்கே போய் கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பசுஞ்சாணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இங்கே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் யானை கிடைக்கும் ஒருவேளை என்ஆர்ஐ சார்ந்தால் இதை நீங்கள் பசுஞ்சாணியை வச்சுக்கலாம் பட் யானை சாணி செய்கிறது தான் அதி உத்தமம் சரிங்களா இது ஆல்டர்னேட் தான் பசஞ்சாணி இப்போ நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பையும் போல் உங்களுடைய விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வ வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடை செஞ்சுட்டு இந்த எடுக்கப்பட்ட அந்த சாணியை எடுத்து அதை ஒரு எட்டு தட்டாக தட்டி வச்சிடணும் எட்டு தட்டாக தட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு தட்டை எடுத்துக்கிறது இந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறீங்க தட்டுனா ஒரு இதுங்க வெரைட்டி மாதிரி இருக்கும் அது நாங்கள் தட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வச்சிடுறது அதோடு சேர்த்து வெண்கடுகு சரிங்களா வெண்கடுகுன்னு ஒன்று உண்டு அந்த வெண்கடுகு எடுத்து சுவாமி முன்னாடி வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு இது எடுத்து ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சரிங்களா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபட்ட தெய்வங்களுக்கு நைவேத்தியம் மட்டும் இல்லை ஒரு கல்கண்டு அவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாதுங்க ஒரு கல்கண்டு வைக்கணும் பண்ணலாம் தாராளமாக கல்கண்டு எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க இதோடு சேர்த்து அந்த வெண்கடுகு அதில் போட்டுட்டு இதில் நீங்கள் கீழே வந்து பச்சை கற்பூரம் நிறைய போட்டுட்டு அது சாம்பிராணி போடுற இதில் எடுத்து அதை எரிய விடுங்கள் எரிய விடும் பொழுது அது ஃப்யூம்ஸாக வரும் அதாவது லைக் எரியும் தக தக்க தகன்னு எரியும் பொழுது புகவையாக வரும் இந்த புகையை எடுத்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நிலை வாசலிலிருந்து இருந்து எடுத்து கொண்டு போய் வீடு ஃபுல்லாக கொண்டு போய் காட்டுங்க கையில் மணி எடுத்து அடிக்கணும் நம்ம காலங்களில் ஏன் வெங்கல மணியை வச்சு நம்ம தமிழர்களோட வீட்டில் இந்திய பாரம்பரியத்தில் இருந்ததுன்னா அந்த சவுண்டு கேட்க 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 அந்த வாய் வைப்ரேஷனில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியே போகுங்கிறது தாங்க உண்மை அப்படிங்கும்போது இன்னைக்கு இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் மணி அடிக்கிறோம் மணி அடித்து சாமி கும்பிட்றோம் கும்பிட்றதே இல்லையே விட்டுட்டோமே அப்படிங்கும் போது இதுதான் உண்மை அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட சைனாக்காரன் வச்சுருக்கிற அந்த ஜிங்கிள் பில்ஸை வச்சுக்கிட்டு இது நமக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நம்ம வெங்கலமணியில் டங்கு டங்குன்னு அடிக்கிறது தான் மேட்ரு அதனால அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் வச்சுட்டு தொடர்ந்து இதை எட்டு வாரம் நீங்கள் செய்யலாம் இதில் என்ன எட்டு வாரம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வேணாம் செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நாளில் பிறந்தீங்களோ அந்த நாள் இப்போ அந்த குடும்பத் தலைவர் வந்து புதன்கிழமை பிறந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த புதன் அந்த குடும்பத் தலைவர் தான் செய்கிறாங்கன்னா புதன்கிழமை பண்ணணும் இல்லை குடும்ப தலைவி தான் செய்கிறாங்க அவங்க புதன்கிழமை பிறந்தாங்கன்னா புதன்கிழமை செய்யணும் இது அவங்க செஞ்சுட்டே வரும் பொழுது இந்த எட்டு வாரம் இதை முடிஞ்சவொடனே அந்த பஸ்பங்கள் வரும் இந்த பஸ்பத்தை ஒரு கவரில் போட்டு வைக்கணும் இந்த கவரில் போட்டு இப்போ நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே போட்டுகிட்டே வாங்க போட்டுட்டே வந்துட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது எங்கள் வீட்டில் எல்லாமே சர்வ மங்களமும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இதை பண்ணிகிட்டே வாங்க இதை பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த டயத்தில் என்ன சொல்லக்கூடாது எனக்கு பயம் நீங்கணும் எனக்கு அது நீங்கணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது சுபமங்கலக்கு சர்வ மங்களமும் ஏற்படணும்னு சொல்லிகிட்டே வாங்க அந்த எட்டு வாரம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எட்டு வாரம் தனியாக எடுத்து வச்சுட்டு அம்மாவாசைகளில் நீங்கள் அதை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் பசு நெய் எடுத்துக்கோங்க பசு நெய்யை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் அதை கலந்துக்கோங்க பசு நெய்னால் நாட்டு பசு நெய் வாங்கிக்கோங்க நண்பர்களே அதில் அந்த பஸ்பத்தில் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய இது இருக்குது பாருங்கள் ஜவ்வாது ப்யூர் ஜவ்வாது வாங்கிக்கோங்க அதை கொஞ்சம் கலந்துக்கோங்க அதை கலக்கும்பொழுது நல்லா தேய்ச்சினே இருக்கணும் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கொல கொல கொலன்னு ஆகிடும் அது பண்ணதுக்கு அப்புறமா அஞ்சனமாக அது மாறிடும் அது மையின்னு சொல்லுவாங்க அது அஞ்சனம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளி சிமிழ் எடுத்து அந்த வெள்ளி சிமில் அப்ளை பண்ணிக்கோங்க இது யார் யார் யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெளியாட்கள் வந்தால் கொடுக்கக்கூடாது இதை எடுத்து உங்கள் சுவாமிகிட்ட நீங்கள் வச்சுக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை நீங்கள் செய்ய செய்ய அந்த மன பயம் போயிடும் வீட்டில் உள்ள தீயசக்தி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அந்த தீயசக்தினால உங்களுக்கு எதுவும் வராதுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இது ஒரு உயர்நிலை தாந்திரிக சாஸ்திரம்ங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதே போல் நம்ம பல வீடியோஸ் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்கோம் பெருத்த ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி புது யுகம் சேனலுக்கும் இந்த சேர்த்துல நன்றி கடன் நம்ம இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவதே உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஏ சரணமயப்பா